இன்னொரு ஈவெண்ட்ல எல்லாரும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு மறுபடியும் ஸோ இந்த வீகன் வீக் ஆர்கனைஸ் பண்ணது பீஸ்ட்ரைடர்ஸ் வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட்ல வந்து என்ன ஸ்பெஷல்? ஸோ இந்த மீட் அண்ட் கிரீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ மீட் அண்ட் கிரீட் இதோட மீனிங் என்ன, மீட்னானது ஒருத்தமே பார்க்கறது, கிரீட்ன்றது உபசரிக்கிறது. ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய பைக்கர்ஸு நிறைய யூடியூபர்ஸ் அவங்க பைக் ஓட்டுறாங்க. ஸோ அவங்கள பற்றி இன்ஸ்பைரிங்கான பீப்புள், ஸோ இது மாதிரி நிறைய ட்ராவலர்ஸ் எஸ்பெஷலி பைக்ஸ் டூ வீலர்ஸ் போத் மென் அண்ட் விமன் எல்லாருமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த மீட் அண்ட் கிரீட் ஈவெண்ட் வந்து நம்ம இதை ஒரு சீரியஸாக பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி வீக் மீட் பண்ண இந்த மாதிரி ஒரு மீட்டப் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் ஸோ பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பிளேயர்ஸ் போட்டிருக்கோம் ஸ்பெஷல் கெஸ்டோட. ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ் மோட்டோ அடிக்டோ அண்ட் மிஸ்டர் மோட்டோ அடிக்டோ சிவானி அண்ட் அனுஷ்கா. ஸோ நாட் ஓன்லி நம்ம பைக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் நம்ம டூ டேஸ் முன்னாடி தான் இந்த மீட்டை பற்றி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து நம்ம கிளப்லேருந்தே வந்து ஃப்ரீக்வெண்டான கிளப்லேருந்தும் வந்திருக்காங்க. இதை தாண்டி அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து சென்னையில் இருக்கவங்க நிறைய என்கொயரிஸ்லாம் வந்துச்சு. நிறைய பேர் அவங்க இன்றைக்கும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெல்கம் கொடுத்து நம்மளே எல்லாருக்கும் ஒரு பெரிய கை தலை கொடுத்தோம். நாங்க 9th district, சென்னை 9th district கவர் பண்ணிருக்கோம். அண்ட் சோஃபா நாங்கள் எந்த மீட்டப்புமே அரேஞ்ச் பண்ணல, இதுதான் நாங்கள் வந்துட்டு இந்த தமிழ்நாடு ரைடில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மீட்டப். தேங்க்யூ ஸோ மச் பீஸ்ட்ரைடர்ஸ் வந்துட்டு. அண்ட் நாங்கள் ரைடு வந்துட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாங் ரைட்ஸ்லாம் பண்ணதே கிடையாது. வீடியோஸ் பார்த்து எல்லாருமே தெரியும், ஒரு நாள் காலையில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக வந்துடுவோம், மேக்ஸிமம் ஒரு 11 o'clock வந்துடுவோம். அப்படி தான் வந்துட்டு இந்த வீட்டில் கூட அவ்வளோ சப்போர்ட் கிடையாது இனிஷியலி. ஒரு நாள் எங்கே போனாலும் சரி ஈவினிங்குள்ளே வந்துடணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் நம்மளோட பாலிசி. அப்படி இருந்த பட்ஜெட்டில் வந்துட்டு இப்போ தமிழ்நாடு ரைட் நாங்கள் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மாரல் சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக நம்ம பீஸ்ட்ரைடர்ஸில் வந்துட்டு சுகி அண்ணா, விஎஸ்கி அண்ணா, கலையக்கா அவங்க பேசின வேர்ட்ஸ் வச்சு தான் எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்களை ட்ரஸ்ட் பண்ணி ஓகே உங்களால் பண்ண முடியும் இவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சுகி அண்ணா, விஎஸ்கி அண்ணா அண்ட் கலையக்கா. அண்ட் என்ன பேசுறதே தெரியல, ஏன்னா நாங்கள் ரைடு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் என்னால் அதுலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்துட்டு இப்படிலாம் இருப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு 5-6 வருஷத்துக்கு எனக்கு தெரியாது. எனக்கு பைக்னா பிடிக்கும் அவ்வளோதான், மற்றபடி பைக் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. கேடிஎம் பைக் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்க மாட்டோமான்னு எங்கின ஒரு பொண்ணு தான் நானே. இன்னைக்கு நானே ஒரு கேடிஎம் பைக் வச்சுருக்கேன், அதில் தமிழ்நாடு ரைட் பண்ணுறேங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு என்னை பார்த்து நான் நிறைய பொண்ணுங்க வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் ஓட்டணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன். நிறைய பொண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில், உங்களை பார்த்து தான் நான் பைக்கோட கற்றுருக்கேன், உங்களை பார்த்து தான் நான் பைக் வாங்க போகிறேன், உங்கள் வீடியோ காமிச்சு தான் நான் பைக்குக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு எப்படின்னா நேரில் பார்க்குறவங்களுக்கு இம்பேக்ட் வர மாதிரி இருக்கும். நிறையா அப்பாங்க பார்ப்பாங்க, நிறைய பிரதர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு தோணும் நம்ம பொண்ணை இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நம்ம சிஸ்டர் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு யாருமே பண்ணாத விஷயங்கிறதுனால எல்லோரும் பயப்படுவாங்க, யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே பண்ணியிருக்காங்க நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லா பொண்ணுங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறமேட்டு கேஜிஎஃப் படம் பாத்துட்டு வந்து எங்க அம்மாக்கு என்னாச்சோ தெரியல, கேஜிஎஃப் பாட்டு பாத்துட்டு உன்னால முடியும்டா நீ பண்ணுடா அப்படின்ட்டாங்க. அந்த டைலாக் சொல்லி அம்மா நல்லா முடியும் நீ பண்ணு, பசங்களுக்கு மட்டும்தான் இல்லாமா பொண்ணுங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அந்த வேர்ட்ஸ் எனக்கு வந்துட்டு ரொம்பவே டீப்பா என் மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன்னா நீ பொண்ணு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எங்க அம்மா தான். பொண்ணு நீ பண்ணணும், பசங்களால் மட்டும்தான் முடியுங்கிறத வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்க அம்மா வாயிலிருந்தே வந்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இந்த கப்புலா வந்து டிராவல் பண்றது, ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பாண்டிங்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் இம்பாக்ட் ஒரு சிக்கல் அதெல்லாம் நடக்க போகிறோம் நம்ம கேள்விப்பட்டோம் அரசு பிடிச்சலாம்.
ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி வந்து ரெண்டு ரெண்டு பேர் சைட்லையுமே வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குனால தான் நினைக்கிறாங்க. பட் ஹவு தே சப்போர்ட் கண்டிப்பாக போகணும்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் சினாரியோவில் எப்படி வந்து உங்கள் ரெண்டு பேர் போத் சைட் ஃபேமிலிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்குன்றது ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்பவே தயங்குனாங்க. ஸோ தனியாக போகிறீங்க, நான் தனியாக போனாலே ஃப்ரெண்ட்ஸை விட்டு போப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ கூட பொண்ணு வராங்க, ஸோ எப்படி தனியாக விடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வேணாம் தனியாகவே போக வேணாம், ஏதாவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போக கூட சேஃபே இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி நல்லா. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு பைக் ஓட்டுதுனாலே வந்து எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஒரு சில பேர் வியர்டாக பார்க்குறாங்க. ஸோ உனக்கு எதுக்கு போனதுன்னு, எதுக்கு இதெல்லாம் பைக் அப்படின்னு. பட் அந்த தடையெல்லாம் ஸ்லோ பை ஸ்லோவாக ஒரு ஒருத்தரா இனிஷியேட் எடுத்தால் தான் வந்து தடைகளை வந்து பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் பண்ணுவோம். 15 டேஸ் வந்து இவங்க வந்து ட்ராவலில் தான் இருப்பாங்க, இன்னும் நிறைய மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறாங்க. அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து இவங்களுக்கான முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட் எல்லாமே நம்ம சைடில் வந்து நம்ம கம்யூனிட்டி மூலியமாகவும் பிரதர்ஸ் மூலியமாகவும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யூட் லைக் டு கிவ் அ ஸ்மால் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன்.